சந்திய மணிகண்டன் அவர்கள் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றாங்க. ஹலோ, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த எங்க இருக்கீங்கம்மா? பாண்டியில இருந்து பேசுறேங்க ஐயா. சரி சரி ஐயா, எனக்கு வந்து இப்போ சந்தேகம் இல்ல, ஒரு சும்மா ஒரு கேள்வி தோணுச்சு, அதனால இது எனக்கு நடந்து இப்போ நடந்துட்டு இருக்க, அதனால கேக்குறேன். இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற லைன்ல இருப்பாங்க ஆன்மீகத்துல. இப்ப நம்ம இருக்கும்போது எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கவங்க அதே வேவ்லென்த்ல இருக்கும்போது வேற வேற இதுல இருப்பாங்க ஐயா. இப்ப அவங்களோட அவங்களோட விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன சில டைம்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்க தோணுது. சரி, செய் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறது என்னன்றத பாக்க தோணுது. அதை செஞ்சுட்டு திருப்பியும் நம்ம கிட்டே இங்கே வந்துடுறோம், அது மாதிரி செய்யலாங்களா? இல்ல, எப்படி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணும் இல்ல. மொத்தத்துல நம்ம தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிடணும், அதான் முக்கிய முடிய. எங்க இருந்து வருது என்னங்கிறது வருது வருதுங்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது. மொத்தத்துல தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிறோம். தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லிக்கோமா, இப்ப நம்மளுடைய கான்செப்ட் படி என்னன்னு சொல்லிக்கோம்னா, நீங்க சைக்கலாஜிக்கலா அது ஃப்ரீடம்னு சொல்லுவோம், லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அந்த லிபரேஷன் சைக்கலாஜிக்கலா உள்ள மேட்டர். நம்ம மனரீதியா நம்ம ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செயல்கள்ங்கிறது உலகத்துக்காக நம்ம செய்யறோம், நம்ம செய்யறோம், அந்த உலகியல் செயல்களை நம்ம செய்யணும். மனசை பொறுத்திருக்கா இருக்கும், அங்க வந்து எந்த கட்டுப்பாடுமே இல்லாதபடி சுதந்திரமா ஒரு சின்ன குழந்தையை பார்த்துட்டீங்கன்னு, அந்த குழந்தைய பார்த்து நீங்க அந்த ஃப்ரீடத்தை கற்றுக்கிடுங்க. அது வந்து எதையுமே கில்ட்டியாவே ஃபீல் பண்ணாது, ஒரு சர்வ சுதந்திரமா அது இருக்கும், சர்வ சுதந்திரமா ஃபீல் பண்ணும். அந்த குழந்தை வந்து ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்க குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நம்முடைய மைண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளும் குழந்தைத்தனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே ஒரு அறிவுபூர்வமா, ஒரு ஒரு மெச்சூரிட்டியோட நல்ல ஒரு மெச்சூர்ட் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி நம்ம செயல்படுவோம். சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஒரு குழந்தையாவே மாறிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய மையம், ஒரு மையமான பகுதி. அந்த மையமான பகுதியை நீங்க எங்க போயும் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்குள்ளே உள்ள இயற்கையான நல்லதான். இது வந்து யார்கிட்டயோ வந்து எதையோ நம்ம கொண்டு வர்றதும் இல்லை. நம்ம நம்ம பிறக்கும் போதே அந்த குழந்தையா தான் இருந்து நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பிறகுதான் அந்த குழந்தைத்தன்மையை நம்ம இழந்துக்கிறோம். அதனால நம்ம நம்முடைய சொந்த சொத்தை திருப்பி பெறுறது தான் குழந்தைத்தன்மை பெறுறதுங்கிறது. நம்முடைய ப்ராப்பர்ட்டியை நாமளே திருப்பி அக்வயர் பண்றோம். இது வந்து எங்கேயும் போய் நம்ம யார்கிட்டயுமே இருந்து வாங்குறது இல்லை, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபைட்டா போகுது. ரொம்ப நன்றிங்க. நன்றி சந்தியா அவர்களே. சோ